الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال جل شأنه تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما، والذين يبيتون لربهم سجدا وقياما، إلى آخر الآية. صدق الله مولانا الكريم. ولكريم الأرمن أمني الله أمني قوتي فهل من الحمد لله. تفتيت ذات المارك فوزر إبرمان محمد مصطفى صلى الله عليه وسلم النار في رلوم அன்னாருடைய அடிச்சுவடுகளை இரு நேரம் வரை எடுப்பிலகிய உத்தம சகாபாக்கள், தாவிதங்கள், தாவியங்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாகுக. அல்லாவின் இல்லமாம் புனித மத்தியிலே ஒன்று குடும்பிருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்கள் அன்பு சகோதரர்களே, ரபீ சல்லா சுபஹானஹு வ தஆலா மனிதர்களாக எம்மை நோக்கி என்னென்ன விடயங்களை எடுத்துக்கொள்ளும்படியே இருக்கின்றாரோ, அத்துணை விடயங்களை மனசு ஆராய்ந்து தந்து வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளும்படியும், என்னென்ன விடயங்களை தமிழ்ந்து கொள்ளும்படியே இருக்கின்றார், அத்துணை விடயங்களை மனசு ஆராய்ந்து தன்னுடைய வாழ்க்கையை விற்று முற்றாக தமிழ்ந்து கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உண்மையாக வசியத்துள்ள செய்து கொள்கின்றேன். இஸ்லாமிய எங்கள் அன்பு சகோதரர்களே, ரபீ அல்லாஹ் மகானவத்தால உயர்ந்தவனாகவும் கொண்டிருக்கிறான். அந்த ரபி சல்லா மகான உத்தால ஏழு வாரங்கள், ஏழு பூமிகள், அந்த சராதரங்கள், பிரபஞ்சங்கள் அத்தனையும் படைத்து அத்துணைக்கும் என்ன என்னென்ன விடயங்கள் தேவையோ அதை அழகானவுடையே செவ்வியானவுடைய செய்து காட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ் மகான உத்தால வாலிக்குள் முழு காரும் இருக்கிறான், முழு அரசர்களுடைய அரசாட்சி செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். அந்த அல்லாஹ் மகான உத்தால உலகத்தில் என்னென்ன விடயங்களை செய்வதற்கு நாடுகின்றானோ அதை அழகானவர்களே செம்மையானவர்களே நுணுக்கமானவர்களே செய்து காட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆட்சியில் எழுதிய கூடலும் கிடையாது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆதிக்கத்தில், அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆட்சி அமைப்பில் நுணுக்கங்களில் யாருக்கும் எவ்வித கூடலும் பிடிக்க முடியாது. ஆகவே அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூடைக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உயர்ந்தவர்களாக வாழ்ந்து காட்டினார்கள், சிறந்தவர்களாக வாழ்ந்து காட்டினார்கள். அவர்களை துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் வர வேண்டும் அத்தனை விடயங்களையும் அழகானவர்களே செம்மையானவர்களே நுணுக்கமானவர்களே செய்து காட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவருக்கும் சொல்லப்படும் தீன் இஸ்லாம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை யார் யாரெல்லாம் தன்னகம் ஆக்கிக் கொள்கின்றார்களோ, தன்னுடைய வாழ்க்கையில முற்றாக எடுத்து நடப்பார்களோ அவர்களும் நிச்சயமாக சத்தியமாக சிறந்தவர்கள் தான். அவர் ஏழையாக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், படித்தனாக இருக்கலாம், பாமர மனிதராக இருக்கலாம், கருப்பனாக இருக்கலாம், வெள்ளையனாக இருக்கலாம், எந்த துறையில் மனிதன் வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன, இவரும் சிறந்தவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தங்கியான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக என்னை பார்த்து அடிக்கடி அழைப்பு விடுத்தம் செய்து கொண்டே இருக்கிறான். மனிதர்களே சிறந்தவர்களாக மாறுங்கள், முஃமீன்களே முஸ்லீம்களே, இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்துடைய ஆயத்து மேலே எம்மை விழிப்புணர்வு செய்து கொண்டே இருக்கிறார். மனிதர்களாக நீங்கள் மரணிக்கும் தவறுக்கு மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த நிலவிலே நீங்கள் என்னுடைய மஹ்பரத்தின் பக்கம் வந்து கொண்டிருங்கள், சுவரவெதியின் பக்கம் வந்து கொண்டிருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மானாக இருந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தெரியும், மனிதர்களாகிய நாம் தவறு செய்வோம் என்ற விடயம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த தவறு செய்யக்கூடிய மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நபிமார்களின் மூலமாக அழைத்துக் கொண்டுதான் கூட தோழையின் பக்கம் நல்ல தீனில் இஸ்லாமின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருந்தார். ஆகவே தங்கியான சகோதரர்களே, பெரியார்களே, நம்மவர்கள் எவ்வாறானவர்களாக வாழ வேண்டும்? உலகத்திலே வாழும் போது நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக வாழ வேண்டும். இன்று நாம் இபாதுகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். உலகத்திலே வாழும் போது அல்லாஹ் சொல்லி காட்டினால் இங்க இபாது ரஹ்மான்களாக மாறுங்கள், அல்லாஹ்வுடைய அடிமைகளாக மாத்திரம் வாழுங்கள். இன்று நாம் உலகத்திலே செல்வத்தை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டிருந்தான் ரப்பு, இதுதான் என்னை பாதுகாக்கின்றது, என்னுடைய கடை, என்னுடைய தொழில், என்னுடைய திரவம், என்னுடைய விவசாயம் இது இல்லை என்று சொல்லியிருந்தால் எனக்கு உலகத்தில் வாழ முடியாது என்பதாக விவாத் அந்த அடியான் தொழிலை, அதேபோல் செல்வத்தை, கிரகங்களை, வீரர்களை அல்லாஹ்வாக எஜமானாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். சங்கியான சகோதரர்கள், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடிமைகளாக மாத்திரம் நீங்கள் இருங்கள். அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடியான் எவ்வாறு உலகத்தில் வாழ வேண்டும், எந்தெந்த சிபாத்துகளை தன்னகம் ஆக்கிக் கொள்ள வேண்டும், எந்தெந்த சிபாத்துகளை தன்னகம் ஆக்கிக் கொண்டால் இவன் இபாதுர் ரஹ்மானாக இருப்பான் என்ற விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூசகமான முறை, தெளிவான முறையிலே சூரத்து நூறில் அழகான ஒரு கூறி காட்டிக் கொண்டிருக்கிறான். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடியான் எவ்வாறு நடப்பான் உலகத்திலே, பூமியில் நடக்கும் போது அவனை சிபாத் என்ன? இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியில் நடக்கும் போது மிருதுவான முறையிலே, அழகான முறையிலே, யாருக்கும் இடங்கள் இல்லாமல் பணிவோடு நடந்து கொண்டிருப்பான். இவன் தான் அல்லாஹ்வுடைய அடிமை, இபாதுர் ரஹ்மான் முதல் சிபாத். இன்று நாம் தன் உள்ளத்தில் கையை வைத்து பார்த்து சிந்தித்து பார்ப்போம், நான் இபாதுர் ரஹ்மானா, நான் அல்லாஹ்வுடைய அடியானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த சிபாத்து இருக்கின்றதா? பெருமையும் கௌரவமும் பெரும் தன்மைகளை உள்ளத்தில் ஏந்தியவர்களாக என்னை விட்டால் ஆள் இல்லை என்பதாக பாதையை நடந்து கொண்டிருக்கிறோம். அதை பார்த்தல்லா சொல்கின்றால், நீங்கள் உலகத்திலே பெருமை அடித்து வாழ்வீர்கள் என்று சொன்னால், உலகத்திலே பெருமைக்காரர்களாக வாழ்வீர்கள் சொன்னால் இழிவான வாழ்க்கை இருக்கின்றது. சொல்லல்லாஹ் வலைவசல்லம் சொல்லி காட்டினார்கள், யார் ஒமன் தகப்பர, யார் பெருமையோடு வாழ்வானோ அல்லாஹ்வுல்லாஹ் அல்லாஹ்வை இழிவானவனாக ஆக்கிடுவான். ஒமன் தவால அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னிடம் பொறுமையை கையாளுகின்றான், பெருமையை தூக்கி எறிகின்றான், தவாலுவை கையாளுகின்றான், பணிவை கையாளுகின்றான், பணிவுத்தன்மையோடு யாரை கண்டாலும் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஏழையாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம், சிறுவனாக இருக்கலாம், பெரியவனாக இருக்கலாம், கருத்தவனாக இருக்கலாம், வெள்ளையனாக இருக்கலாம், பெரும் அமைப்பில் வாழக்கூடியவனாக இருக்கலாம், யாரை கண்டாலும் சலாம் 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 சொல்லிக் கொண்டு போவார். இதுதான் இபாதுர் ரஹ்மானுடைய முதல் சிபாத். இன்று தெரிந்தவர்களை கண்டால் மாத்திரம் சலாம் சொல்வது, ஒரு செல்வங்களை கண்டால் சலாம், ஒரு பெரிய ஒரு மனிதரை கண்டால் சலாம். இந்த சலாத்துக்கு எவ்வித கூலியும் கிடையாது. சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள்? சிறிய பிள்ளைகளை கண்டாலும் தலையை சதாபி சலாம் சொல்வார்கள், பெரியவர்களை கண்டாலும் சலாம் சொல்வார்கள். அவர் எந்த அமைப்பு உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, அந்த மனிதரை அணுகி சல்லல்லாஹ் வலைவ செல்லம் சலாம் சொல்வார்கள். சலாம் சொல்லும் போது உள்ளத்திலிருந்து பெருமை எடுபட்டு விடும். பெருமை எடுபட்டு விட்டால் உடனடியாக வரக்கூடிய தவால், இந்த தவாலு தன்மை ஒரு இபாதுர் ரஹ்மானுடைய அடிப்படை முதலாவது சிபாத்தாகும். ஆகவே சரியான சகோதரர்களை பெரியார்களே, நாம் உலகத்தில் வாழும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டினால், நீங்கள் பூமியில் நடக்கும் போது பெருமை அளித்தவர்களாக காலை கீழே பற்றி நான் தான் பெரியவன் என்பதாக நீங்கள் யாருக்கும் பெருமை அளித்து நடக்க வேண்டாம். என்னை பார்த்து கூறிக்கொண்டிருக்கிறார், உங்களுடைய செல்வமோ, உங்களுடைய அதிக்கமோ, உங்களுடைய ஆற்றல்களோ, உங்களுடைய அறிவுகளோ வானத்தில் பிளந்து போக முடியாது, பூமியை கிழித்துக் கொண்டு போக முடியாது. அல்லாஹ் எதை நாடுகின்றாலும் அதைத்தான் தருவார். அல்லாஹ் நாடிவிட்டால் ஒரு நிவாரியில் உங்களை ஏழைகளாக மாற்றி விடுவார். இன்று நாம் பெருமை அளிப்பதன் மூலமாக
செல்வத்தை கொண்டு ஏழைகளை நசுக்குகின்றோம். ஏழைகள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். எத்தனை ஏழைகள் சொல்ல முடியாமல் தயங்குகின்றார்கள். தன்னுடைய கஷ்ட நிலைமையை சொல்ல முடியாமல் தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்னால் செல்வந்தர்களாகினார் செல்வந்தர்களாகிய அல்லாஹ் தந்த செல்வத்தை வைத்து நாம் பெருமடிக்கின்றோமோ, பெருமை அடிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பணத்தை எமக்கு பாதகமானதாக மாற்றி தருவார். அல்லாஹ் தந்த பணம், அந்த பணத்தை வைத்து நான் சம்பாதித்தது, நான் இல்லாவிட்டால், நான் உலகத்திலே சம்பாதிக்காவிட்டால் என்பதாக பெருமை அடிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் மகாணவத்தால் அந்த பணத்தின் மூலமாக இழிவை தருவார். ஆகவே சங்கியான சமூகங்களை பெரியார்களே, தொழில் துறந்து இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், எல்லா அமைப்பும் அல்லாவில் இருந்து வரக்கூடியது. இதை வைத்து யாருக்குமே எதுவும் செய்ய முடியாது. ஒரு நிவாரியில் அல்லாஹ் அதை எடுத்து விடுவார். முதல் சிபாத்தாகிய அந்த பணிவு தன்மை பூமியில் நடக்கும் போது பணிவோடு நடப்பது. சொல்லல்லாஹ் மலை வசல்லம் அவர்கள் மலை மேட்டிலிருந்து இறங்குவதை போன்று சொல்லல்லாஹ் மலை வசல்லம் நடந்து கொண்டிருப்பார்கள் பணிவோடு. ஆனால் பணிவு தன்மை வர வேண்டும். நோயாளியைப் போன்று ஒன்றுமே இல்லை என்பதைப் போன்று இவ்வாறு நடப்பதும் தடை. அதற்கு மறுபடியும் அவருடைய காலத்திலே ஒரு வாலிபன் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே எவ்வாறு நடக்கின்றார்? ஒரு நோயாளியை போன்று ஒன்றுமே இல்லை, எல்லாரும் பார்த்து என்னை நோயாளி என்பதாக சொல்ல வேண்டும். இவ்வாறான அமைப்பில் ஒரு மாதிரியாக பாதையிலே நடந்து போய் கொண்டிருக்க சந்தர்ப்பத்திலே அவர்கள் அந்த வாலிபனை அழைத்து சொன்னார்கள், இவ்வாறு நடக்காதே, இவ்வாறு நடக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், நீங்கள் பூமியில் நடக்கும் போது எவ்வாறு பணிவுத்தன்மையோடு நடக்க வேண்டும், ஆனால் நோயாளியை போன்று அல்ல, இனிப்பதை கொண்டு நல்ல முறை நடங்கள், இவ்வாறு நடக்காதே என்பதாக அந்த வாலிபனை பார்த்து அதற்கு உணர்வு தடை செய்தார். ஆகவே சங்கியான சகோதரர்களே, பெரியார்களே, அடம் தேர்வதும் கிடையாது, கீழே போவதும் கிடையாது. இஸ்லாம் நடுத்தரமானது, நடுத்தரத்தை கையாள வேண்டும். எதிலும் நடுத்தரத்தை கையாண்டும் என்று நாள் எங்கேயும் நாம் வெற்றி அடைவோம். அல்லாஹ் சொல்லிவிட்டால் உலகத்தில் பாதையில் நடக்கும் போது பணிவோடு பக்குவோடு நடக்கும் நடக்க வேண்டியதாக இதற்காக வேண்டி நாம் யாரை கண்டாலும் பேசுறல்ல, யார் வந்தாலும் அள்ளி அழைக்கிறல்ல, ஏழை வந்து வருகின்றான் அவனை பார்ப்பது கிடையாது, ஒரு சிறுவன் அழுது கொண்டிருக்கிறான் பாதையோரமாக அவனை பார்ப்பதும் கிடையாது, நோயாளியை போல நடப்பது, இதையும் தடை செய்யப்பட்டுகிறது. நடுத்தரத்தை கையாண்டு பாதை போது சலாம் சொல்றது, கனிமை கையாடுவது, கம்பீரமாக நடப்பது, பள்ளி வாயிலுக்கு வரும்போதும் தான் கம்பீரமாக நடந்து அடிகளை ஆழமாக வைத்து வர வேண்டும். இதைத்தான் இந்த ஆய சூசோமா சொல்லி காட்டுகிறது. ஆகவே சங்கியான சகோதரர்கள் பெரியார்களே, முதல் நல்ல பண்புகள் அடைத்துக் கொள்வதோடு இரண்டாவது இவர்கள் நடந்து போவார்கள், செல்லும் போது பாதையிலே ஜாகிர்கள் மனிதர்கள் குறுக்கிடுவார்கள், மடத்தரமான சில விஷயங்களை வைத்து தர்க்கம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்திலே சர்வசாதாரணம் சின்ன சின்ன சில்லற விடயங்களுக்காக வேண்டி, சில்லற மக்களாக வேண்டி பலரையும் கொலை செய்கின்றோம். எத்தனை குடும்பங்கள் பிரிவிலே இருந்திருக்கிறார்கள். குடும்பங்கள் பிரிவதற்கு சின்ன ஒரு விஷயத்திலே, சின்ன ஒரு மக்களாவிலே பிரச்சனை. ஜாகிர்களை கண்டால் நல்ல முறையில் நமக்கு வழங்குகின்றது. ஜாகிர் மடத்தரமாக குருவான் என்கின்றான், ஹதீஸ் என்கின்றான், புகாரி என்கின்றான், முஸ்லிம் என்கின்றான். புகாரியும் தெரியாது, முஸ்லிமும் தெரியாது, குர்ஆனுடைய ஆயத்தும் தெரியாது, இதை வைத்து வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறான். இப்படியான ஒரு ஜாகிரை கண்டால், இவ்வாறு ஒரு மடையடை கண்டால், அவரோடு திரும்ப திரும்ப நாம் தர்க்கம் செய்வதும் நாமும் முட்டாள்தனம். அவ்வாறு தர்க்கம் செய்து கொண்டு ஜாகிரோடு தர்க்கம் செய்வன் கடைசியில் குலையிட்டான் போய் நிற்கும். ஏன் அவன் மடத்தனமாக சொல்லுகின்றான்? மடத்தனத்தை கண்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? சலாம் சொல்லி அந்த இடத்தில் நீ விலக வேண்டும். இதுதான் இபாதுர் ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய அடிமையுடைய இரண்டாவது சிபாத்தாக இருந்திருக்கிறது. வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜதவும் வக்யாமா. இந்த இபாதுர் ரஹ்மான், இந்த அல்லாஹ்வுடைய அடிமைகள் எவ்வாறு இருப்பார்கள்? இரவான சந்தர்ப்பத்திலே ஏதோ தூங்குவதற்கு இடம் கிடைத்துவிட்டால், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜதவும் வக்யாமா,
என்ன செய்வார்கள்? இரவு கூடாக பாவங்களிலே கழிக்க மாட்டார்கள். இரவு கூடாக என்று சில சகோதரர்கள் பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாவமான ஆபாசமான காட்சிகளை பார்ப்பது, பேச்சுகள், இரவிலே என்னென்ன விடயங்கள் செய்யக்கூடாதோ அத்துணை விடயங்களை செய்துவிட்டு காலை ஆடும் போது நாடொரு முஸ்லிம் முதல் தப்பில் அவர் இருப்பார். ஆனா இரவு கூட பாவத்திலே அல்லாஹ் பாதுகாக்கிறேன். இவ்வாறு எபாது ரஹ்மான் சிபாத் வரக்கூடாது. என்ன செய்வான் அவன் என்ன செய்வான்? சஜிதாவில் இருப்பான். இரவாத சந்தர்ப்பத்திலே சிறிது நேரம் தூங்குவான். இங்கேயும் என்ன செய்வான்? சஜிதா. அல்லாஹ்வின் பக்கம் வருவான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவருடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஹயாத் சஹாபாவில் அழகான முறையிலே பதியப்பட்டிருக்கிறது. அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவாத சந்தர்ப்பம், பெரிய சம்பவம், இரவாத சந்தர்ப்பத்திலே இஹ்ராம், இஹ்ராமுக்கு அண்மையில் வருவார்கள். தஹஜ்ஜத் தொழுவார்கள், இருகரம் ஏறுவார்கள். கண்ணால் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும், மாலை மாலையாக வடியும். தன்னை முபாரக்கான தாடியில் தம்பி குட்டி தன்னை ஜுப்பாவில் நடையக்கூடிய அளவுக்கு அதில் அழிவையெல்லாம் அழுது கொண்டிருப்பார்கள். எப்படி ஆனவர்கள் அவர்கள்? அஷரத்துல் முபஸ்ஸிர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாரயம் செய்யப்பட்ட சாபாக்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர் அவர் அழிவையெல்லாம் உத்தாளாகும். அவர்கள் நிலைமை இவ்வாறு இருந்தது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை நாம் ஏதாவது கிணத்திலே தாஜி தொழுவது கிடைப்பா? சங்கியான சகோதரர்களே, முக்கியனுடைய ஒரு ஒளியாக இருந்து கொண்டிருக்கிறது. கபரிலே பிரகாசம் தரக்கூடியதாக கொண்டிருக்கிறது. தன்னுடைய மூஞ்சிலே பிரகாசத்தை தரக்கூடியதாக கொண்டிருக்கிறது. வருமானங்களை நல்ல முறையில் எடுத்து தரக்கூடியதாக கொண்டிருக்கிறது. முசீபத்துகளை, பல முசீபத்துகளை, தரத்திரங்களை, அட்டூழியங்களை நீக்கக்கூடியதாக கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்புகள் வேளாண் தாஜு இரவுலே எலும்பி சொல்லக்கூடிய அந்த இரா தொழிலை இருக்கின்றது. இந்த அல்லாஹ்வுடைய அடிமைகள் இபாதுர் ரஹ்மான்கள் என்ன செய்வார்கள்? சஜிதாவில் தோன்றிருப்பார்கள். வக்கியாமா இரவு கூடாக நின்று வணங்கிக் கொண்டிருப்பார்கள். மூணாவது கட்டம், நாலாவது கட்டமாக வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிப் அன்னா அதாப ஜஹன்னம இன் அதாபஹா கான கராமா. என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள். நரகம் கொடூரமானது, வேதனை தரக்கூடியது, தாங்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை தாங்கலாம், ஆனால் அல்லாஹ் தரக்கூடிய நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பை எம்மால் தாங்க முடியாது. நரகத்தில் இருக்கக்கூடிய குடிபாரத்தை தாங்க முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் கொடூரமான நரகம். அந்த நரகத்தில் இருந்து ஒவ்வொரு நாடும் இவர்கள் வெற்றுவார்கள். அண்ணா அதாப ஜஹன்னம இன்னாதாபா காலகராமா. யாண்ணா நரகத்தை விட்டும் தூரமாக்கிறியாள்ளா? என்னை மாத்திரமல்ல யாழ்லா, என்னுடைய குடும்பத்தினர்கள், தாய் தந்தையர்கள், பிள்ளைகள் அனைவரையும் யாழ்லா நரகத்துடைய அந்த விளிம்புகளை பாதுகாத்து தருவாயாக என்பதாக ஒவ்வொரு நாடும் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள். இது இபாதுர் ரஹ்மான் சிபாத்தாக நடக்கிறது. இன்னும் இவர்கள் என்ன செய்வார்கள்? வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வ கான பைன தாலிக கவாம. நல்ல முறையில் தாராளமன் செய்வார்கள், சதகா செய்வார்கள், ஆனாலும் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு, நீங்கள் இஸ்ராப் செய்ய வேண்டாம். நான் தந்த பணம், நான் தந்த செல்வம், இதை வைத்து நீங்கள் பெருமை அடித்து இஸ்ராப் செய்ய வேண்டாம். அடந்தேறி செலவீனம் செய்யவும் கூடாது. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானமாக கிடைக்கின்றது, அதை வைத்து அவன் 1000 ரூபாய் வேலைதான் செய்ய வேண்டும். இதை வைத்து இவன் 2000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் வேலை செய்யப்போனால் கடைசியில் காதல் சக்கர ஐயா கூட குப்பர் நிராகரிப்பதற்கு முடுகி விடுவான். செலவழிச்சு 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 அல்லாவின் பக்கம் தான் செலவழிக்கின்றேன். இவ்வாறெல்லாம் மனத்துவமாக வார்த்தைகளை பாதித்து கடைசியில் சொல்வான், அல்லாவுக்கு விளங்கவில்லையே செய்யாது, அல்லாவின் பக்கம் தான் செலவழிக்கிறேன். இவ்வாறான வார்த்தையை, சிறுக்குடைய வார்த்தைகளை தன்னுடைய வார்த்தைகளாக பிரயோகிக்கக்கூடியதாக மாறிவிடுவான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றால், செலவீனம் செய்கின்றீர்களா, நல்ல முறையில் சதக்கா செய்கின்றீர்களா, அதேபோல் குடும்பத்துக்கே செலவழிக்கின்றீர்களா, நடுத்தரத்தை கையாளுங்கள். நடுத்தரத்தை கையாளுபவன் எப்படி சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையிலே நடுத்தரத்தை கையாளுபவன்
வாழ்க்கையில் அரைவாசி அதிகத்தில் வந்திருக்கிறது. நடுத்தரத்தோடு இருப்பவன் அதுதான் ஹயர் இருக்கின்றது. நடுத்தரத்தை கையாளுபவனுக்கு நனவுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக எல்லாம் அறிந்து கொண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே பஞ்சாள சகோதரர்களை பெரியார்களே, நாமும் நடுத்தரத்தை கையாள வேண்டும். இன்னும் சில சகோதரர் இருப்பார்கள், செலவை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றான், செலவினத்தை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இன்னும் சிலர்கள் சொல்வார்கள், நடுத்தரத்தை தான் கையாள சொல்றீங்க. சிலர்களாலே கையாளுவதே கிடையாது. இவனுக்கு கிடைப்பது 1000 ரூபாய் தான். அதை வைத்து குடும்பத்திற்கு செலவை செலவினம் செய்ய வேண்டும். குடும்பத்துக்கு இவன் செலவழிக்க வேண்டும். இதை வைத்து சிலர்கள் தன்னுடைய எச்சிக்கையால் காசை திரட்டாத பகீர்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பகீர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். தன்னுடைய கையில எச்சிக்கிறீர் காக்க வருகிறப்பா, காக்கையை திரட்டு சொன்னார், அதை திரட்ட மாட்டான். ஏன் தன்னுடைய கையில எச்சிக்கிறீர், இதை காக்க சாப்பிட்டு பேசும். அந்த அளவுக்கு பகீராகவும் நீங்கள் ஆக வேண்டாம், அடந்தேறி செலவிடம் செய்ய வேண்டாம். நடுத்தரவாக எல்லா மக்களும் வள்ளி அள்ளி அல்லாவின் செலவீனம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தெளிவான முறையில் கூறியிருக்கின்றான். இன்னும் அடுத்த சிபாத்தில் இவர்கள் யாரையும் இலாகுகளாக ஆக்கிக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் மாத்திரம்தான், அவன் அல்லாஹ். அவன் நோயை தருகின்றான், அவன் நோயை நீக்கின்றான். அவன் வருமானம் தருகின்றான், அவன் ஏழையாக்கின்றான். அவன் செல்வதாக ஆக்கின்றான். அவன் அறிவை தருகின்றான், அவன் கால் விலகை மாற்றுகின்றான். அவன் தான் இலா, வேறு எந்த இலாவும் கிடையாது. வேறு யாருமே இலாக இல்லை. வேறு யாரையும் இலாவுகளாக இவர்கள் அழைக்கவும் மாட்டார்கள். இது சிபாத்துகள் ஆகக்கூடிய சிபாத்தாரம் இருக்கிறது. இன்று உலகத்திலே சர்வ சாதாரணமாக நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். சிறிய நோய் வந்தால் கூட முதலாவது நாடுவது எங்கே? வைத்தியரை நாடுகின்றோம். அதை இலாவுக்காக நாம் மாற்றுகின்றோம். முதலாவது நாடக்கூடியது இலா. அல்லாஹ் தருகின்றார், அல்லாஹும்ம அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபா அல்லா யுகாது. யா அல்லாஹ், நீதான் ஷாஃபி, நீ நோயை தருகின்றாய், நீ நோயை நீக்கின்றாய். உன்னை என்று நோயை நீக்கக்கூடியவன் யாருமே இல்லை. நோய் வருகின்றதா, தலைவலி வருகின்றதா, பல்வலி வருகின்றதா, ஏதாவது நோய் வருகின்றதா, அந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அல்லாஹ் நாட வேண்டும். வாரிதாரத்து வாக்களை பாடமிட்டு அந்த நிலைமையில ஓத வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் இன்னதுவா, நோய் வந்த இடத்திலே கையை வைங்கள், உடைய வலது கையை வைத்து அந்த இடத்தில் பிஸ்மில்லா 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 அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. அலஹான துவா, இந்த துவாவை ஓதுங்கள், நிச்சயமாக உங்களுடைய நோய் நீங்கிவிடும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா. முதலாவது நாம் நாடுவதை வைத்தியரை, வைத்தியரை நாடிவிட்டு என்று துவாவை சொல்வது இதுவும் கூடாது. முதலாவது துவாவை ஓதுங்கள், அல்லாவை நாடுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்குவான், நிச்சயமாக நீக்குவான். அது பெரிய நோயாக இருக்கலாம், கைவிடப்பட்ட வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நோயாக இருந்தாலும் பரவாயில்லை. சுன்னா சொல்லுகின்றது, மார்க்கம் சொல்லுகின்றது, நபி கற்றுக் கொடுத்தாங்க. கையை வைங்க, இந்த துவாவை ஓதுங்க, துவா தெரியாதவர்கள் பாடமிடுங்க, பிஸ்மில்லா 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 லேசானது. 3 முறை ஓதிச்சு அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. 7 விடுத்தங்கள் ஓதினால் நிச்சயமாக ஷிஃபா கிடைக்கும். ஆக சங்கியான சகோதரர்களை பெரியார்களே, எல்லா நிலைமையிலும் இவர் என்ன செய்வார்? அல்லாவைத்தான் அழைத்துக் கொண்டிருப்பார். பசி வந்ததன் பிறகு வேறு வார்த்தையில கூறுவது, வருமானம் வரும்போது வேறு வார்த்தையில கூறுவது, இவ்வாறெல்லாம் ஒரு இபாதுர் ரஹ்மான் அழைக்கவே மாட்டான். இன்னும் சொல்லி காட்டினார்கள், இவர்கள் பொய் சாட்சியமும் சொல்ல மாட்டார்கள். பொய்யை சொல்லிக் கொண்டு மக்களை ஏமாற்றி பொய் சத்தியங்களை சொல்வதும் இபாதுர் ரஹ்மானுடைய அடையாளமாக இருக்காது. இவன் நல்ல விதத்திலே எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு அடக்கி ஆளக்கூடிய அரசிடத்திலும் பொய்யை பேச மாட்டான், உண்மையை தான் பேசுவான். உண்மை வாழ வைக்கும், பொய் இவனை அழிக்கும். பொய்யை எந்த இடங்களிலும் இவன் பேசவே மாட்டான். பேசிவிட்டால் இறங்கி விடுவான். இங்கே முனாஃபிக்களுடைய பட்டியல் இறங்கி விடுவான். சொல்லலாவது சொல்லி காட்டார்கள், ஒரு முஃமின், ஒரு மனிதன் களவாண்டலாம், அதே போன்று விபச்சாரம் செய்யலாம், ஆனால் ஒரு முஃமின்
என்ன செய்ய முடியாது, பொய் சொல்ல முடியாது. அவன் பொய் சொல்லிவிட்டால் முனாஃபிக் என்ற பட்டியலிலே சேர்கின்றான். எது வந்தாலும் நாம் பொய்யை சொல்லக்கூடாது. எவ்வளவு பொய்யை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வியாபாரத்தில் பொய், கொடுக்கல் வாங்கலே பொய், தாய் தகப்படுக்கு முன்னால் பொய், எங்கேயாவது போய் வாரது பிள்ளை வந்ததன் பின்னால் தாய் தகப்பன் கேட்கும் போது பொய்யை சொல்வதை சிறு வயதிலிருந்து வயோதிகம் வரும் வரைக்கும் சிறுவர்களை நாம் எதன் பக்கம் அழைக்கின்றோம், பொய்யின் பக்கம், பொய்யை கற்றுக் கொடுக்கின்றோம். பொய்யை சொல்லக்கூடியவன் நிச்சயமாக அதீதனுடைய தெளிவான விளக்கம் என்று சொன்னால் அவன் முனாஃபிக்கின் பக்கம் சேர்ந்து விடுகின்றான். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஆக சங்கியான முஃமீன்களே, சங்கியான சகோதரர்களே, இந்த இபாது ரஹ்மான் சிபாத்துகளை நாம் ஆற்றிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லி காட்டினார்கள், இவர்களில் நான் இந்த இபாது ரஹ்மான் இந்த முஃமீன்கள் இவர்களுக்கு நல்ல ஆயத்துகள் வைதா தூலியத் ஆயாத்துவம் ஜாதத்துவம் ஈமானா வாலா ரப்பிகம் இயத்தவக்கலூன். இந்த முஃமீன்கள் அல்லாஹ்வுடைய அட்டாட்சிகள் நல்ல விடயங்களை கூறும் போது இவர்கள் ஈமான் அதிகரிக்கும். வாலா ரப்பிகம் இயத்தவக்கலூன், இவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹின் பக்கம் தரம் சாட்டக்கூடியவர்களாக. ஏது வந்தால் அல்லாஹ்விற்கு நடக்கின்றது. இவ்வாறான முறையிலே இவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தரம் சாட்டக்கூடியவர்கள். இவர்கள் தான் இபாதுர் ரஹ்மான். இன்னும் எத்தனை ஆயத்துகளே, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஃபீ ஸலாத்தில் காஷூன். தெளிவான முறையில முஃமீன்கள் சிபாத்துகள் என்ன, இபாதுர் ரஹ்மான், இபாதுர் ரஹ்மான் சிபாத்துகள் என்ன என்ற விடயம் எல்லாம் அழகான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு குறிப்பாட்டிக் கொண்டிருக்கிறான். ஆகவே சங்கியான சகோதரர்களே, இந்த சிபாத்துகள் எங்களுடைய வாழ்க்கையில் விடுபடும் என்று சொல்லியிருந்தால் கது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷூன். தொழுகையில பக்குவம் இருக்கின்றதா, இவன் முஃமீன், இவன் தான் இபாதுர் ரஹ்மான். தொழுகைகளை ஏனோ தானோ என்பதாக அதான் சொல்லும் போது தொழில், அதான் சொல்லும் போது இவருடைய வியாபாரம் இவ்வாறு இருந்தால் இவன் எங்கே இறங்குகின்றான், முஃமின்கள் சிபாத்தை விட்டும் தூரமாகின்றான். தொழுகை சக்தியில் கத்தியிலிருந்து சலாம் கொடுக்கும் வரையும் அல்லாஹ்வுடைய அச்சம் பெற வேண்டும். சொல்லல்லா வலைவத்திலம் அவர்கள் சொல்லும் போது தொழுகை சக்தியில் கத்தியிலிருந்து சலாம் கொடுக்கும் வரையும் அவருடைய உள்ளத்திலே எவ்வாறு சொன்னார், ஒரு கேத்தலிலே தண்ணீர் வைத்தால் எவ்வாறு சத்தம் கேட்குமோ இவ்வாறு சொல்லல்லா வலைவத்தலம் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு வகையான கூச்ச சத்தம் கேட்டுக் கொண்டே இருக்கும். ஏன் அழுகை, தொழுகையில அழுது கொண்டிருந்தார்கள். இத்தனை சஹாபாக்கள் வரலாறுகளை திரட்டி பார்க்கும் போது அவருடைய தொழுகை எந்த அளவுக்கு இருந்தது, பயத்தோடு இதோ கடைசி நேர தொழுகை, அடுத்த நிமிடம் பௌத் வந்து விடுமோ தெரியாது, இவ்வாறாக பயந்து பயந்து தொழக்கூடியவராக இருந்தார்கள். காஷூன் பணிவோடு பக்குவமாக சூரத்து பாத்தியாவா அழகான உள்ளே நிறுத்தி நிறுத்தி என்னென்ன விடயங்கள் சொல்லப்படுகின்றதோ அந்த அழுகையோடு நல்ல முறையில் அமைந்திருந்தது. இன்று நாம் காக்கை கொத்துவதை போன்று தொழுகின்றோம். இந்த தொழுகைக்கு எவ்வித கூலியும் கிடையாது. யாவத்து நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த தொழுகையாளிகளுடைய தொழுகைகளை எடுத்து சுருட்டி மூங்கிலே அடித்து விடுவார். அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் நேரத்தை கொடுங்க, நேரத்தை எடுத்து வாங்க, தொழுகைகளை நல்ல முறையில இமான் ஜமாத்தாக சொல்லுவோம். தொழில் தெருவுகளை பெரிதாக வைத்து விட்டு அதான் சொல்லும் போது கடை தெருவுகளை திறந்து விட்டு வியாபாரம் பண்ணுவோம் என்று சொல்லியிருந்தால், வியாபாரம் பண்ணுவோம் என்று சொல்லியிருந்தால் நல்லா விளங்க வேண்டும். அந்த வியாபாரம் ஹராமானது. அந்த வியாபாரத்தில் எவ்வாறு சொன்னால் அந்த வியாபாரத்தில் இவனுக்கு எந்த வித லாபமும் கிடைக்காது. அல்லாஹ் அழைக்கின்றான், பாருங்கள், எண்ணின் பக்கம் பாருங்கள். இதை விட்டு விட்டு தொழில் தொழில்களாக போதும் சொன்னால் தொழில் இவனுக்கு ஒரு நாளைக்கு என்ன செய்யும், இவனை கைவிடுத்து உதவ மாட்டாது, இவனை ஏழையாக மாட்டேன். அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாத்து இதற்கு பின்னால் நான் அதால் சொன்னால் சொல்லிவிட்டால் உடனடியாக தொழிலை விட்டு முதலாக வருவேன் பள்ளி வாயிலுக்கு. அதான் சொல்லிவிட்டால் கடைகளை அடைப்போம், இன்றையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நல்ல நீங்க கேட்போம். இதற்கு முன்னால் செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள், அதை மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. ஆகவே முஃமீன்களை சிபாத்துல நாடும் உள்ளாங்க வேண்டும், நீங்களும் வர வேண்டும். அனைத்து முஃமீனான ஆண்கள் பெண்கள் அனைவரும் வர வேண்டும். சொன்னால் சொல்லப்பட்ட சிபாத்துகளை தன்னகம் வருவதற்காக வேண்டி அல்லாவிடம் கையேந்த வேண்டும், அல்லாவிடம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இதுவரை காலமாக செய்ய தவறுகளுக்கு அஸ்தகஃபிருல்லாஹ், அஸ்தகஃபிருல்லாஹ், அஸ்தகஃபிருல்லாஹ். இன்றையிலிருந்து செய்த பாவங்களை விட்டு தூரமாக நான் இந்த சிபாத்தில் மாறப் போகிறேன். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா
முஸ்லிம்களாக நம் அனைவரை மாற்றியவர்களாக யா அல்லாஹ் செய்த அத்து தவறுகளை மன்னித்தருவாக யா அல்லாஹ். இதுவரை காலமாக தவறுகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம் யா அல்லாஹ். இதுவரை காலமாக நயவஞ்சன தரமாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் யா அல்லாஹ். இதுவரை காலமாக பாவம் செய்து கொண்டிருந்தோம் யா அல்லாஹ். இன்றையிலிருந்து பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், மகா வல்லவன் யா அல்லாஹ், மகா கிருபையுள்ளவன் யா அல்லாஹ், பாவத்தோடு மௌத்தாக்கிடாது யா அல்லாஹ், பாவக்கரையோடு உன்னின் பக்கம் எடுத்து விடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவக்கரையோடு வந்துவிட்டால் நரக தஞ்சமானதாக மாறிவிடும் யா அல்லாஹ். எங்களையும் இவருடைய மூதாதையர்கள் தாய் தாப்பன்மார்கள் ஆதாங்கள் அனைவரையும் பாதுகாத்தன்வா யா அல்லாஹ். எங்களுக்கு கல்வி கற்று தந்த ஆசன்களுடைய பாவம் மனுத்தன்வா யா அல்லாஹ், தாய்களுடைய பாவம் மனுத்தன்வா யா அல்லாஹ், மதுசாக்களை பாதுகாப்பாயாக அல்லாஹ், மசிதிகளை பாதுகாப்பாயாக அல்லாஹ் யா அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் பாதுகாத்து மேலான سوره بذكي تاريخ الله ما تجل وغيا الله واخر دوانا الحمد لله رب العالمين.